பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திக்ளிட்ஸை பொறுத்தவரைக்கும், சோழி பிரசன்னம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2023 புத்தாண்டு, ஒரு ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்வியல கிரகங்கள் நம்மை நகர்த்தி செல்கின்றது. ஒவ்வொரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாழிகை மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டுமே. அந்த வகையில் பார்க்கும்போது 2023 உலக நாடுகள் அத்தனையிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு 2023 புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க, ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 2023 எவ்வாறு இருக்கும்? குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த ஆண்டில் ராகு மேஷ ராசியிலும் கேது துலா ராசியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, ஆண்டினுடைய இறுதியில் ஏற்படக்கூடிய இந்த சர்ப்ப கிரகங்களுடைய மாறுதல் பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 30/10/2023, வாக்கிய பஞ்சாங்கம் பதிவு பார்த்தீங்கன்னா 8/10/2023, ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்க உள்ளார்கள். இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் 2023 சார்வரி வருடம் மாறி இல்லையா, சற்று சங்கடத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்தாலும் கூட ஜெயிக்கலாம். அந்த உலகத்தில் எல்லோருமே கண்களுக்கு நிற்கின்றார்களா, எல்லோருமே கவலையோடு இருக்கின்றார்களா, வெற்றியை நோக்கி யாரும் நகர்ன்னா நகர்கின்றார்கள். வெற்றி தான் நம்முடைய லட்சியம். வாழ்கின்ற காலம் கொஞ்ச காலங்க ஐயா, புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிற மாதிரி நீருக்குமிழி போன்றது தான் இந்த வாழ்வு. இந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று இருக்கணுங்க ஐயா, இந்த சோழி பிரசன்னத்தில் செவ்வாய். மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள் இருந்தாலும் கூட, ஏன்னா வேறு எந்த வருஷத்துக்கும் இல்லாமல் 2023 ஒரு சிறப்பு என்னென்னா, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, அந்த 3 முக்கியமான பயிற்சிகள் இந்த 2023 பயிற்சியாவதோடு ஒவ்வொரு மாதமும் செவ்வாய் பயிற்சியும் நடைபெறுகின்றது. இவன் மட்டும் சரியாக அமைந்து விட்டால் எதிரியை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம், வெற்றியை நோக்கி நாம் நகர்ந்து விடலாம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரலாம், பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்க்கின்ற ஒரு வல்லமையை பெறக்கூடியது தான் செவ்வாய். அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2023 கடகராசி, கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2023 எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். சோழி பிரசன்னத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்குங்க, புனர்பூசம் 4 ஆயில் இதுவரை சார்வரி வருடத்தை தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை கடகராசியை பொறுத்தவரை அது ஆண்களாயினும் பெண்களாயினும் கடுமையான வேதனைகளையும் துன்பங்களையும் மொத்தமாக சந்தித்து வந்த ஒரு ராசி என்று தான் சொல்வேன். நிம்மதியை தொலைத்து விட்டு கண்கலங்கி நின்று விட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2023 பிறக்கின்றது. இப்போவாது நிம்மதி கிடைக்குமா என்று இயங்குவது இயற்கை தானே, கவலையே பட வேண்டாம். இறந்த காலம் அது இறந்ததாகவே இருக்கட்டும், எதிர்காலம் நம்மை பயமுறுத்துதா, பயமே தேவையில்லை, நிகழ்காலம் உங்கள் கையில் இருக்கின்றது. இறந்த காலத்தில் இழப்பை திரும்ப பெறுவதற்கும் எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நகர்வதற்கும் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செவ்வாய் நிறைந்து காணப்படுகின்றார். கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட நல்ல தசாபுக்தி, இறையருள், குருவருள், பித்தருடைய ஆசை, குலதெய்வ வழிபாடு அத்தனையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். மனைவி இழந்து விட்டோமே, இல்லை கணவனை இழந்து விட்டோமே, நம்மை கைவிட்டு நகர்ந்து விட்டாரே எல்லாம் கலங்கி விடாதீர்கள். உறவும் நம்மை வெறுத்து ஒதுக்கிவிட்டது, ஊரை விட்டு நாட்டை விட்டு நகர்ந்து வந்து விட்டோமே அல்லவா, கவலைப்படாதீர்கள். அத்தனையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நம்பிக்கை அல்ல, வெறும் நம்பிக்கையான வார்த்தை சொல்வதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க ஐயா. காரணம் என்னென்னா, அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும், அந்த துன்பமும் துயரமும் எனக்கு தெரியும். உங்கள் துன்பத்திலையும் துயரத்திலையும் பங்கெடுத்துக் கொள்வதற்கத்தான் நான் இதை சொல்கின்றேன். காரணம், இந்த 2023 பொறுத்தவரைக்கும் கடகத்துக்கு ஒரு சிறந்த ஆண்டாக, நன்மை தரும் ஆண்டாக, சற்று கவனமாக இருக்கணும், சற்று கவனம், புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டை மட்டும் இந்த ஆண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான ஆண்டு. மற்ற ராசிகளை விட உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் தருகின்றான். 2023 தொடக்கத்திலிருந்து இறுதியில் மட்டுமல்ல முடிவிலும் கூட நீங்கள் வெற்றியடைந்து, அந்த வெற்றி வெற்றினா என்னங்க, நீங்கள் வெறும் பட்டம் பதவி வாங்கினாலும் அதை வந்து சந்தோஷப்படுவதற்கும் பங்கிட்டுக் கொள்வதற்கும் மனைவி வேலுங்க, தலை சாய்வதற்கு தாய் வேலுங்க, உறவு வேலுங்க,
வெறும் ஏதோ ஒரு பட்டம் பதவி வாங்கிட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சு அனாதையாக இறந்து போடுவதல்ல மனித வாழ்வு. ஆக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் 2023. பொறுமை, நிதானம், தவறான பழக்க வழக்கங்களை நோக்கி உங்க மனசை சஞ்சலப்படுத்துவதற்கு 2023 ஆண்டு முழுவதும் சந்திரன் தயாராக இருக்கின்றார். மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் கடகராசிக்கு சற்று சங்கடத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலை. ஆசையை காட்டுவது மட்டும் இல்லை, இதை நீ அடைய வேண்டும் என்றால் போராட வேண்டும். போராடினால் மட்டும் போராது, வெற்றியை பெற வேண்டும் என்றால் சந்திரனுடைய சதுராட்டத்தில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க. சந்திரன் மனோகாரகன், அப்படிப்பட்ட சஞ்சலன் ஒரு சூழ்நிலையை தான் கவலைப்படாதீங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அந்த சந்திரனுக்கு சந்திரனுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பதற்கு செவ்வாய் வருகின்ற வந்து நிற்கின்றார், புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அதிக காரகத்தன்மை மிக்கவன் செவ்வாய், அது கடகராசிக்கு இந்த 2023 சிறப்பாக இருக்கு. புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்களானால் அது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், ஒரு மேல் அதிகாரி அவருக்கு பணியாளக்கூடியவராக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போதுங்க. 2023 ஆண்டில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கின்ற அந்த சூட்சமா தங்க சாவியே இருந்தாலும் சரியான சாவி இருந்தால் தானே கதவு திறக்கும். வெற்றி 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 என்று அலைந்தீர்களே, வெற்றியை பெற முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? நீண்ட தூர பயணங்களை வெற்றி என்கிற அடையிலேயே கடுமையாக உழைத்தாலும் வியர்வு தானே அதிகமாக வந்துச்சு, அதுக்கேற்ற பலன் இல்லையே. வீடு வாங்கினீங்க, கட்ட முடியாமல் பாதி தானே நிற்குது, திருமணம் பண்ணீங்க, அந்த திருமண வாழ்வு நிலைத்து நின்றதா? பிரிந்து இருக்கின்ற ஒரு அவல நிலை தானே. படித்தோம், திறமை இருக்கு, ஆனால் அந்த திறமை கேட்ட வேலையோ கிடைக்கலையே. நம்மை விட பின்னால் இருந்தவெல்லாம் இன்றைக்கி முன்னோக்கி போயிட்டானே. ஊரும் உலகம் நம்மை எள்ளி நிலையாடுகின்றது, அதையெல்லாம் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சார், நல்ல தசா புக்தி இப்போ உங்களுக்கு இருக்கும், நல்ல தசா புக்தி. சரி, நல்ல தசா புத்தியும் அமையலைங்க. பித்திருக்குடைய ஆசி, பித்திருக்குடைய ஆசியும் இல்லை. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வமே தெரியல. குலதெய்வ கோயிலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை அமையல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நம்ம எல்லாம் கைவிட்டாலும் கூட ஒன்று, மனோதைரியம், தன்னம்பிக்கை. வெறும் தன்னம்பிக்கையும் தைரியத்தை வச்சுட்டு ஜெயிச்சிடலாமா? முடியாது, நீண்ட நாள் அது நினைக்காது. அப்போ செவ்வாயினுடைய பக்க பலம், உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இரட்சகன் செவ்வாய். செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகனாக இருந்தாலும் கூட அந்த செவ்வாய்க்குரிய அந்த கிரகாதி பட்டத்தை வாங்கி தந்தவன் மகா கணபதி. ஒரு ரகசிய நிறைய வளவளவளவளவளவு நான் பேசலை, அதாவது நறுக்கு தெரித்தால் போல சொல்கின்றேன். இந்த 2023 ஆண்டு இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், திருமண வாழ்வு சிறப்பாக அமைவதற்கும், தொழிலில் நீங்க முன்னேற்றம் அடைவதற்கும், உங்களை நீங்க அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டு. ஆனா உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அப்பதானே அது நடக்கும். நமக்கு படகு ஓட்ட தெரியல, ஆனா ஒரு படகு ஓட்டியின் மூலமா அந்த இடத்த கடந்து போறோம் இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு. ஆன்மீகவாதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும், உங்களுடைய மனசினால தவறான பாதையை நோக்கி அவமானப்பட்டு சின்னப்பட்டு சீரடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சந்திப்பீர்கள். மனசை ஒருநிலைப்படுத்திங்க, இந்த உயர்வுநிலை நீங்கள் அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. ஆக மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனசை ஒருநிலைப்படுத்துங்கள். மனசை சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திரன் தருகின்றார். என்னை பொறுத்தவரை கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, பிரிந்து ஒன்று சேர்வதற்கும், உடல்நிலையில நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் விடுவதற்கும், பொன் பொருள் சேர்ப்பதற்கும் அத்தனைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த 2023. ஆனால் அதே நேரத்தில் கவனமாக இருங்க, தீய ஒரு பழக்கம், தீய எண்ணங்களை வாழ்வாக கொண்டக்கூடிய அந்த ஆண்டு பெண்களுடைய தொடர்பெல்லாம் துண்டிச்சுட்டு எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த பிறப்பு ஒரு முறைதாங்க, திரும்ப வராது. இந்த பிறப்பு அற்புதமான ஒரு வாழ்வு, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல தாய் தந்தையாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்கணும் மனது. ஏன்னா இது யாருமே சொல்ல முடியாது, எந்த ஜோதிடத்திலையும் சொல்ல முடியாது, அடைத்து சொல்லிட்டு சோழி பிரசன்னத்தில் தான் சொல்ல முடியும், எச்சரிக்கை தர முடியும். எச்சரிக்கை தந்து காப்ப இந்த பக்கம் போகாதீங்க, பாதை சரியில்லை, புயல் வருது, இப்போ போக போக வேண்டாம், இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தருகின்றது தான் சோழி பிரசன்னம். கவனமாக சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக, பொறுமையாக, நிதானமாக நீங்களும் கேட்கலாம், உங்கள் உறவினர்கள் கேட்க வைக்க, அவ்வாறு கேட்டு நடப்பீர்களானால் 2023 ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. ஒரே ஒரு ரகசியம், கடகராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆலயங்களில் கதவை தட்டியாச்சு, எத்தனையோ ஜாதக ஜோதிடம் எல்லாம் பார்த்தாச்சு, எத்தனையோ நதிகளை மூடியாச்சு. பலன் அதுதான் சொன்னேன் முழுமையாக, இதுக்கு இதுதான் மருந்து,
இதற்கு இதுதான் வழி என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூச நாலு பூசம் ஆயில் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அதுதான். திருச்சியிலிருந்து நம்ம சென்னை நோக்கி வரும்பொழுது அல்லது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி போகும்போது இடையில வாலிகண்டபுரம் என்று ஒரு அற்புதமான ஒரு ஆலயங்க. இந்த ஆலயம் செல்ல வேண்டும். இந்த ஆலயத்தில் உள்ள சிறப்பு என்னன்னா வாலியை நமக்கெல்லாம் தெரியும், அவருடைய வாழ்வும் தெரியும், இறுதியும் தெரியும். தவறான பழக்க விளக்கத்தினால அற்புதமான தன்னுடைய வாழ்வை இழந்தான். அந்த ஆலயம் போல நீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனசு தூய்மையான எண்ணத்தோடு வாழ்வதற்கும், அதாவது எதிரியுடைய பலம் தெரிஞ்சா மட்டும் போறாது, அவன் பலத்தின் பாதியை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நேரில் வர எதிரி இல்லைங்க, மறைமுக சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய கூட இருந்தே குடிபெருப்பதனால நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தீர்கள். பகைவரை வெல்வதற்கும் சத்துருன்னா எதிரி மட்டும் இல்லை, மனித வடிவம் தாண்டியவர்கள் மட்டுமல்ல மனசுக்குள்ள சில சத்துருக்கள் இருக்காங்க. தன்னம்பிக்கை இல்லாமல் போறது, தைரியம் இல்லாமல் போறது, தீய பழக்கங்கள் நோக்கி நகர்றது எல்லாம் ஒரு சத்துரு தான். அதை வெல்ல வேண்டும் என்றால் வாலிகண்டபுரம் வாலீஸ்வரரை சென்று வழிபாடு செய்யலாம். இது ஒரு சிறப்புங்க. செவ்வாயை வசப்படுத்த வேண்டுமென்றால் வாலிகண்டீஸ்வரருக்கு அருகிலேயே உடைய சுதனாகிய சுப்பிரமணியராகிய முருகன் இருக்கின்றார். 9 அடி உயரம், அற்புத திருக்கோலம், அதுல மட்டும் சிறப்பு இல்லைங்க. தலையை சற்று சாய்ந்த நிலையில் இருப்பார். தன் அடியவர் கூறுகின்ற அவன் நல்லவனோ கேட்டவனோ விடையோ விதியோ தன்னை நோக்கி வந்து வருந்தி மனமுருக பிரார்த்தனை பேசுகின்ற தன்னுடைய பக்தருக்காக தலையை சற்று சாய்த்து அவர் குறைகளை கேற்றி நிவர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான வடிவம் தான் சுப்பிரமணியனுடைய வடிவம். அங்கு சென்று மனமுருக சுப்பிரமணியருக்கு முல்லைப்பூக்களை வாங்கி கொடுங்க. நிறைய முல்லைப்பூக்களை வெறுங்கையோட கோயிலுக்கு போகாதீங்க ஐயா. எப்பவுமே ஆலயம் செல்லும்போது நம்மால் முடிஞ்ச 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க, சாம்பிராணி வாங்கிட்டு போங்க, நெய் வாங்கிட்டு போங்க, முருகனுக்கு முல்லை மலர்களை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். 2023 தொடக்கத்தில் அவர்களிடம் ராகு கேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் சரி, இறுதியில் அவர்களிடம் ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, ஏன் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, அந்த குகனுடைய அருளால் 2023 கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டு, சிறந்த ஆண்டு, நன்மை தருகிற ஒரு ஆண்டாக அமையும்.